வணக்கம். இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து இதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குறுமிளகு ஒரு அரை டீஸ்பூன். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன். வெள்ளைப்பூண்டு ஒரு 4-5 பல்லு. சின்ன வெங்காயம் ஒரு 100. தக்காளி ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 2 துண்டு அளவுக்கு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புளிக்கரைசல். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சில பொருளெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல ஜீரகம் போட்டுக்கலாம். குறுமிளகு, வெந்தயம், ரொம்ப கருக விடக்கூடாது. அடுத்து வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடிப்பாக தான் வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து துருவி வச்ச தேங்காய், அதையும் 2 வணக்கம் வணக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துறேன், ஒரு குறுமிளகு சேர்த்திருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 2 வதக்கு வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் உள்ள அந்த ஹீட்லேயே நம்ம வந்து இந்த பொடியெலாம் வதங்கிறோம். இப்போ வணக்கினதை வந்து ஒரு தட்டில் போட்டு நம்ம இதை ஆற விடணும். ஆற விட்டால் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க முடியும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்ப தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச இந்த மசால். ஏற்கனவே இதை வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் நல்லெண்ணெயில் சும்மா ஒரு 4-5 புரட்டு மட்டும் புரட்டிக்கலாம். புளித்தண்ணி, இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கொதித்து குழம்பை இறக்கும் போது கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி பார்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா 4-5 கொதி வந்த பின்னாடி நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த புளிக்கரைசலோட பச்சை வாசம் போகிற வரையும் கொதிக்க வைக்கணும். இப்போ மீனை போட்டுடலாம். நெத்திலி மீனில் ஒமேகா-3 இருக்குது. ஒமேகா-3ங்கிறது ஒரு குட் கொலஸ்ட்ரால். இது ஹார்ட்டுக்கு நன்மை செய்யக்கூடியது. மீனை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரையும் தான் நம்ம வந்து விடணும். அதிகமாக விட்டால் குழஞ்சிரும் மீன். மண் சட்டினால் அதில் ஹீட் அதிகமாக இருக்கும், அந்த ஹீட்லேயே வெந்துடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை இறக்கிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலையை போட்டுடலாம். இந்த மீன் குழம்ப உடனே சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது.
நைட் வச்ச காலையிலையும் காலையில் வச்ச நைட்டும் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நைட்டு வச்ச குழம்ப காலையில் சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறேன். பாருங்க, இந்த புளி மசால் பொருளோட இந்த மீன் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இந்த நெத்திலி மீன் குழம்ப இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது கோவையிலேருந்து உமா.